ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். யூடியூப் சேனல் பேச்சுக்கு உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் கார்ஸ் ரிவ்யூ என்னென்ன போட்டிருக்கோம்னா, புது கார் வாங்கி அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டைமாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் கிடைக்கக்கூடிய இடம் என்ன ரேட்டில் இருக்குது, என்ன மாடல், என்ன கண்டிஷனில் இருக்குங்கக்கூடியதை இப்போ புது முயற்சியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, தென்காசி டு திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாவூர் சத்திரம்ங்கக்கூடிய ஒரு ஊரில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். பாவூர் சத்திரத்தில் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் இடது பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்ம கனி கார் ஃபைனான்ஸ். இப்போ நம்ம கனி கார் ஃபைனான்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கனி ஆட்டோ ஃபைனான்ஸுக்கு வந்தாச்சு. இவங்கக்கிட்ட 20க்கும் மேலே பல மாடல் கார்கள் இப்போ நிற்குது. அதில் 2 காரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். காரோட டீட்டெயில்ஸ் கண்டிஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார் வாங்கணும்னு ஐடியா இருக்கக்கூடியவங்க டிஸ்பிளேல கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. வாங்கணும்னு ஐடியா இருக்கக்கூடியவங்க, வண்டி ரேட் நான் சொல்லக்கூடியது ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது. நேரடியாக வந்து நீங்களே பேசி கூட குறைய உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டுக்கு பேசி முடிச்சுக்கலாம். வாங்க இப்போ வண்டி முதல் வண்டியை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து வோல்ஸ்வேகன் போலோ காரு. இது 2010 மாடலுங்க. ஃப்ரண்ட் வியூ தான் இப்போ பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூ கம்பெனி பெயிண்டிங் தான் இருக்குது, ரீபெயிண்டிங் கிடையாது. ஃப்ரண்ட் வியூ நீட்டாக இருக்குது. ஃபோக் லேம்ப் வரல, நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டோம்னா மாட்டிக்கலாம். வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் வருது. அப்புறம் வீல் 4 வீலுமே அலாய் வீல் வருது. சைடு மிரர் வந்து பாடி கலர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு சைடு வியூ பார்த்தாச்சு. அப்புறம் ரியர் வியூ பார்க்கலாம். வோல்ஸ்வேகன் போலோ மாடலு 2010 TN07 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பின்னாடி வைப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் வண்டி. 4 வீலுமே அலாய் வீல். பின்னாடி உள்ள வீலில் 4 வீலுமே நியூ டயர் போட்டிருக்காங்க. எல்லா டயருமே 92-95% இருக்குது. 4 டயருமே புது டயர், நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் வியூ பார்க்கலாம். கீ நல்லா லுக்காகவே இருக்குது. ஃப்ளிப் டைப் கீ கொடுத்துருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோரு ஃபுல்லாகவே பவர் விண்டோ இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால. மிரர் வந்து மேனுவலி அட்ஜஸ்டட் மிரர் தான், எலக்ட்ரிக்கலி இல்லை. சீட்டு பின்னாடி சீட்டு, ஃப்ரண்ட் ரோ பேக் ரோ ரெண்டுமே இப்போ தான் நீட்டாக மாற்றின மாதிரி புதுசாக லெதர் சீட் போட்டிருக்காங்க. வோல்ஸ்வேகன் பிராண்ட்லேயே நீட்டாக இருக்குது. பிளாக் கலரில் இன்டீரியரு, இன்டீரியரும் பிளாக் கலரு, சீட்டும் பிளாக் கலரு. ஒரு பீச் கலரில் ஒரு ஃபினிஷிங் பட்டம் கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. பேக் சைடு வேவ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பின்னாடியும் பவர் விண்டோ தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பவர் விண்டோ வருது. குட் கண்டிஷனில் ஏசி இருக்குது ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம ஏசி தான் பார்த்துட்ருக்கோம். மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனிலேருந்து வரக்கூடிய கம்பெனி மியூசிக் சிஸ்டம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து மேனுவலி ஏசியாக தான் இருக்குது. கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஏசி பட்டன் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ சாவியை போட்டு வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். சென்டரில் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அனலாக்கில் டிஸ்பிளே இருக்குது. சாவியை போட்டாச்சு. இப்போ எத்தனை கிலோமீட்டர்னு வரல, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வண்டியில் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, ஏபிஎஸும் இருக்குது. இந்த வண்டியில் 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 292 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்கக்கூடிய ரேட்டு 2,75,000 ரூபா. வண்டி பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க, பேசி ரீசனபிளான ரேட்டுக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம். கனி ஆட்டோ ஃபைனான்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுகி வேகன் ஆர். இது LXi வேரியண்ட்டுங்க. இது 2016 மாடலு. இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கிரில்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. ஃபோக் லேம்ப் வரல, ஃபோக் லேம்ப் நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாம். சைடு வியூ பார்ப்போம். டயர்ஸ் வந்து ஒரு 75-80% இருக்கும். ஃப்ரண்ட் வீலு ரைட் லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் வீலு. அப்புறம் மிரருக்கு வந்து வெளியில் குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க.
இண்டிகேட்டர் லைட்டு சைடில் இருக்கக்கூடிய லைட்டுகளுக்கும் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கூலிங் பேப்பர் வண்டியில் இல்லை, கண்ணாடி நீட்டாகவே இருக்குது. எல்லா டோர் ஹேண்டில் பாருக்கும் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட வேண்டிய அவசியமே இல்லை. பேக் வியூவுமே நீட்டாகவே இருக்குது. பெயிண்டிங்கு கம்பெனி பெயிண்டிங்கு ஃபேடே ஆகலை, சூப்பராகவே இருக்குது. பேக்லேயும் ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இந்த க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது வண்டிக்கு ஒரு லக்ஸரி லுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் டயர் கண்டிஷன் மற்ற டயர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடு டோர் வைசர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன மாட்டணுமோ எல்லாமே நீட்டாக மாட்டியிருக்காங்க. டயர் கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு ரைட் சைடு டயர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு 70-80% தான் இருக்கும், 70-75% இருக்கும். பேக் சைடில் ரைட் சைடு டயரு இது ஒரு 80% கேப் இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் லெஃப்ட் டயர் இதுவும் ஒரு 80% இருக்கும். டயர் ஓவராலாக 80% இருக்குங்க. வாகனார் காரு 2016 மாடல், TN72 ரெஜிஸ்ட்ரேஷன், LXI வேரியண்ட்டு, திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டி செம்ம லுக்காகவே இருக்குது. வாங்க இன்டீரியர் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ரெண்டு டோர் வந்து பவர் விண்டோ வருதுங்க. மிரர் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான். அதுக்கப்புறம் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா, சீட் கவர்ஸ் வந்து லெதரில் போடலாம், நார்மல் ரெக்ஸினில் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா லுக்காகவே இருக்குது. காருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்ட் பீச் கலரில் இருக்குது காரோட இன்டீரியரு. ஃப்ரண்ட்டில் 4 ஏசி வருது. நல்லா குவாலிட்டியான கம்பெனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி வந்து மேனுவல் ஏசி தான், ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது. அதுக்கப்புறம் மேலே ரூஃபில் வந்து கம்பெனி ஃபினிஷிங்லேயே தான் இருக்குது. அந்த சீட் கவர்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்ட மாதிரி தான், நல்லா குட் கண்டிஷனாகவே இருக்குது. பேக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு டோருமே வந்து மேனுவலி டோர் தான், ஆட்டோமேட்டிக் வராது, பவர் விண்டோ வராது, நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்டீரியர் நீட்டாக இருக்குதுங்க. 2016 வண்டி, 5 வருஷம் யூஸ் பண்ண வண்டி மாதிரிலாம் இல்லை, புதுசாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து 67,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு, 67,800 கிலோமீட்டர் ஓடிருக்கு. கார் கண்டிஷன் நல்ல புது கார் மாதிரியே தான் இருக்குது. LXI வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேட் வந்து 3.35 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பேசி நமக்கு ஏற்ற மாதிரி ரீசனபுளான ரேட்டில் முடிச்சுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி வண்டியை புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இதே மாதிரி ரெண்டு வண்டியை பற்றி வீடியோ போட போகிறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.